Chithra, Social Talk. இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான லேனா தமிழ்வாணன். லேனா தமிழ்வாணனுக்கு பொறுத்த வரைக்கும் இது எழுத்துலகிலே அவருக்கு பொன்விழா ஆண்டு. கடந்த 50 ஆண்டுகளாக பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற லேனா தமிழ்வாணன் தன்னுடைய பத்திரிகை அனுபவங்களை பற்றி, மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்த அவருடைய தந்தையான தமிழ்வாணன் அவர்களை பற்றியும் பல சுவையான அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம். முதல்ல கேள்வி உங்களுடைய தந்தைகிட்ட இருந்தே தொடங்குவோம். உங்களுடைய தந்தையான தமிழ்வாணங்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த விஷயம்னா எதை சொல்வீங்க? நிறைய சொல்லலாம், ஆனால் தலைப்பாக சொல்கிறதுனா அவருடைய துணிவு, உதவும் மனப்பான்மை, அவருடைய உழைப்பு. உழைப்புன்னா அப்படி ஒரு உழைப்பு. காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுது அந்த கணக்கு புள்ள மேசை இருக்குல்ல, தரையில் உட்காந்து எழுது, ஆமாம், அதில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சுருவார். கொஞ்சம் விடிஞ்சதும் கண்ணாடி நாடிலாம் போட மாட்டார், ஒரு எளிய ஒரு உடையை அணிந்து கொண்டு. அப்போ பாண்டிவி சாருக்கு பின்னாடி ஜெகதீசன் தெருவில் இருந்தோம். அப்படி மேலே நடந்து போயிட்டு வந்து ஒரு காப்பி சாப்பிட்டு வந்து மறுபடியும் எழுத ஆரம்பிச்சுருவார். அப்போல்லாம் தெரியப்படுத்திட்டு வர்ற பழக்கம் அங்கே கிடையாது இல்லையா. திடீர் திடீர்னு பார்வையாளர்கள் வராங்க உடனே அது அதனால் 7 மணி வரைக்கும் தான் தன்னுடைய நேரம்னு அவர் நினைப்பார். அதை தாண்டி அது வந்து பொது வாழ்க்கை நேரம், மற்றவங்களுக்கான நேரம். அது உழைப்பை வியந்திருக்கேன். துணிச்சல்னால் அபார துணிச்சல், அதாவது துணிவே துணை என்று என்பது தாரக மந்திரத்தை அவர் உருவாக்கினார். ஆனால் நிறைய பேர் போதிப்பாங்க, பின்பற்றுவாங்களா என்பது கேள்வி. அபாரமான துணிச்சல், எது வந்தாலும் நாங்கள் அவர் சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்துருக்கோம். ஒரு முறை பெங்களூர்லேருந்து வரும்போது போரூர்கிட்ட தூங்கிட்டார், அவரை செல்ஃப் ட்ரைவிங் தூங்கிட்டார். நேராக கொண்டு போய் அடித்து வந்து ரத்த காயம், சட்டையெல்லாம் ரத்தம் எல்லாம் ஊற்றுது, அதோடு வந்து நிற்கிறார் திடீர்னு. என்ன ஒன்றும் இல்லை, சின்ன ஆக்சிடென்ட்டு. இங்கே இப்போ அப்போலாம் தனியார் மருத்துவமனையே கிடையாது, எதுவாக இருந்தாலும் பொது மருத்துவமனை. என்னப்பா இப்படி வந்து நிற்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்ட்டு அப்புறம் ஜிஹெச்சுக்கு போகிறோம். அதே மாதிரி ஆதித்யநாத் ஐயா அவனுடைய மணிவிழாவின் போது அவரை ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் தாக்கினாங்க, அப்பவும் வழிகிற ரத்தத்தோடு சட்டையோடு வந்து இறங்குறார். என்னவோ அவர் அவருக்கு நிலை குலைஞ்சு போயிட மாட்டாங்களா, அவர் விபத்துனாலோ இல்லை அடி தாக்குதல் நடத்தினாரோ, அப்போல்லாம் அவர் காணிச்ச துணிச்சு. உதவி மனப்பான்மை அபாரம். அதாவது உதவி அவற்றை கேட்டால் மறுப்பதற்கு காரணம் தேட மாட்டார், உதவுவதற்கு காரணம் தேடுவார். அது வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையான இது நான் பார்த்த வரைக்கும். உறவினர்களுக்கு, சக எழுத்தாளர்களுக்கு, முன்பின் அறியாதவர்களுக்கு. பெரிய செல்வந்தர் கிடையாது அந்த காலத்தில், ஒரு பெரிய செல்வந்தர் கிடையாது. ஆனால் பர்ஸ்லேருந்து எடுத்தார்னா எண்ணி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். ரொம்ப வியப்பாக இருக்கு அந்த கொடை உள்ளம். இந்த 3 விஷயங்களையும் சொல்லலாம். உங்களுக்கு உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஆள், சமூகத்தில் இவ்வளோ மரியாதைக்குரிய நபராக இருக்கார் அப்படின்றது எப்போ தெரிஞ்சது? நான் வந்து 9 வயது வரைக்கும் எங்கள் பெரிய தாயார் இடத்துல வளர்ந்தேன். எங்கள் பெரிய தாயாருக்கு குழந்தை கிடையாது, அதனால் அவங்க என்ன எடுத்து வளர்த்தாங்க. அப்போ தந்தையார் வந்து ஒரு விசிட்டிங் தந்தையார் வந்து என்னை வந்து பார்ப்பார், எங்கள் பெரியமாவட்டுக்கு வந்து பார்ப்பார். இவர் தான்டா அவங்க அப்பா. அப்போ இவர் அதான் எங்கள் பெரியப்பாவை தான் அப்பான்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க சின்ன வயசில். அப்படி தானே அப்பச்சி அப்பச்சின்னு கூப்பிட்டு போகிறேன். அப்போ இவங்க தான்டா அவங்க அப்பா. அப்படியா, நமக்கு ஒட்டுறவே வரமாட்டேங்குது. அவரை பற்றின ஒரு பெரிய ஒரு இதுவும் அபிமானமும் மரியாதையும் ஒன்றுமே நமக்கு உருவாக மாட்டேங்குது. அப்புறம் சென்னைக்கு அப்புறம் 9 வயதும் போது எங்கள் பெரிய தாயாருக்கும் எங்கள் தாயாருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படுது. என்னை ஸ்வீகாரம் பண்ணிக்க நினைக்கிறாங்க எங்கள் பெரிய தாயார். அதுக்கு எங்கள் தாயார் மறுக்கிறாங்க, இல்லை நான் வந்து உனக்கு பிள்ளை இல்லையேன்னு உன்னை வழக்க கொடுத்தேன், ஆனால் நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா நான் அதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டேன்ட்டு என்னை அழைச்சிட்டு வராங்க. சென்னைக்கு வந்தால் பிரமிப்பு. நான் திரைப்படத்தில் கட்டபொம்மனில் பார்த்த ஜெமினி கணேசன்லாம் வீடு தேடி வராரு, ஹெரான் ராமசாமி அப்படி இப்படி யாரோ வந்து வீடு தேடி வர்றாங்க, நடிகர்கள்லாம் வர்றாங்க. பாரதிதாசன் ஐயா வீடு தேடி வந்து அப்பா பார்க்குறாங்க. ஐயோ இது என்ன, அப்போ தான் அப்பாவுடைய உண்மையான மரியாதை தெரியுது. அப்புறம் அவரோட கூட்டங்களுக்கு போவோம், அவர் வச்சுருக்கிற கர்ச்சீப்பை பிடுங்கிக்குவாங்க, அவரோட புகைப்படம் எடுத்துக்கொள்ள அவர் மக்கள் காமித்த ஆர்வம்லாம். அப்போ தான் அவர் வந்து ஒரு திரையுலகத்துக்கு தாண்டி ஒரு எழுத்துலக ஹீரோ என்பதை நாங்கள் உணர ஆரம்பித்தது அவரோட கூட்டங்களுக்கு போக ஆரம்பித்த போது தான். அதனால் அந்த பிரம்மாண்டம் என்னுடைய 10வது வயசில் தான் தெரிய ஆரம்பிச்சது. அவர் ஓஹோ இவர் ஓ எப்படி எழுத்துலகத்தில் இருக்கிறப்போ இப்படி சினிமாக்காரர் மாதிரி நடத்துகிறாங்களே எல்லோரும் அப்படின்ற வியப்பு.
தன்னுடைய திரையுலக நண்பர்கள் பற்றியெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்காரா உங்கள் அப்பா? விவாதிக்கிற அளவுக்கு எனக்கு அப்போ வயது கிடையாது. ஏன்னா ஒரு 10, 12, 15 வரைக்கும் தான். அப்போ வந்து ஆனால் அவங்க சக நண்பர்கள் தன்னை தேடி வர்றவங்களோட பேசுவாங்கள்ல, அப்போ தான் வந்து பேச கேட்டிருக்கேன் நான். எப்பேற்பட்ட ஆளுமையோடையும் அவங்க ரொம்ப எளிதாக அவங்களா பழக முடிஞ்சது. குறிப்பாக அண்ணாதுரை அவர்கள்லேருந்து, பெரியார் அவர்கள்லேருந்து, அப்புறம் திரையுலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் எல்லாரையும் வந்து ஒரு நண்பராக அவர் கொண்டிருந்தார். அதனால் அவங்கள பற்றியோடு அவங்களோட பழகினது, அதெல்லாம் பேசுனதெல்லாம் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸ்போ 70 அப்பா வந்து உலக பொருட்காட்சிக்கு அப்பாவும் போகிறாங்க, எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றுவாளி திரைப்படத்துக்காக போகிறாரு. அந்த ஷூட்டிங்கில் இந்திய பெவிலியனில் இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ விஜி சந்தோஷம் இன்றைக்கும் வாழ்கிற சான்றாக அவர் இருக்கார். நான் சொல்கிறது எதுவுமே மிகைப்படுத்தல இல்லை. அப்போ இருவருக்கும் இடையில் மோதல் வருது, கருத்து வேறுபாடுலாம் வருது. அதெல்லாம் வந்து போயிட்டு வந்து 70 வந்து எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த வந்து தேடி வந்திருக்கவங்களுக்கு அந்த வீர பராக்கிரமங்களையெல்லாம், ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்து பேசுகிறதோ, அவர்களை வந்து அவரை ஒரு மாபெரும் அவர் ஒரு ஆளுமை, அவரை வந்து அவரோட கருத்து மோதல் வைத்துக்கொள்வதோ வந்து சுலபமில்லை. அவருமே யாரையும் ரொம்ப ஒரு பொருட்படுத்த மாட்டார். பொருட்படுத்த மாட்டாரா, தவறான அர்த்தத்தில் யாரும் எடுத்துக்க வேண்டாம். என்னென்னா யாருமே அவர் ஒரு எதிரியாக கருத மாட்டார். ஏன்னா அவர் தனக்கு சமமாக பலமாக அவர் யாரையுமே கருத அப்படி பலம் புரிஞ்சு எதிரி இல்லைன்னு நினைக்கல. மிகச்சரியாக சொன்னீங்க, பலம் புரிஞ்சு எதிரி இல்லை. ஆனால் தமிழ்வாணன் ஒரு கட்டத்தில் அவர் வந்து பலம் புரிந்து எதிரியாக கருதினார். என்ன காரணம் அதை அவருக்கு ரெண்டு சான்று சொல்வேன். தன்னை பற்றின விமர்சனங்களை ரொம்ப பொருட்படுத்தாத ஒரு எம்ஜிஆர் அவர்கள், அதெல்லாம் தன்னை வந்து தட்டி விட்டு போயிடக்கூடிய சும்மா அதெல்லாம் இருந்தார். ஆனால் தமிழ்வாணன் தாக்குனதை கணக்கில் எடுத்துக்கிட்டார். அப்போ பெவிலியன் அந்த எக்ஸ்போ 70 இந்தியன் பெவிலியனில் கேட்குறாரு, என்ன தமிழ்வாணன் இவ்வளோ தூரம் நல்லா நீங்கள் பழகிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து எப்படி எழுதுறீங்க அப்படின்லாம் ஏதோ கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஏதோ விளக்க சொல்கிறாங்க. அந்த ரொம்ப சின்ன வயசில் பகிர்ந்துக்கிட்ட நினைவுகள் எனக்கு சரியாக அந்த உரையாடல் நினைவில் இல்லை. ஆக தன்னை எதிர்த்து எழுதுறவரை பற்றி யாச்சியாவது ஒரு விவாதித்திருப்பாருன்னா அது அநேகமாக தமிழ்வாணன் தான். ஒன்று. ரெண்டாவது, இப்போது பின்னாளில் அமைச்சராக இருந்து இன்றைக்கி அதிமுகவில் பெரிய நிலையில் இருக்கிற பொன்னையன் அவர்கள், அவர் தான் அவருக்கு சட்ட ஆலோசகர், வழக்கறிஞர். அவர் வழியாக 2 லட்ச ரூபாய்க்கு நோட்டீஸ் வர்றாரு தமிழ்வாணன் மேலே, டிஃபேமேஷன். ஒரு பத்திரிகையாளர் மேலேயும் அவர் வந்து மானநஷ்ட வழக்கு தொடர்ந்ததாக என்னுடைய அறிவுக்கு இல்லை. அப்போ அவர் ஏதோ ஒரு கணக்கில் கொண்டார், பொருட்படுத்தினார் என்பது தான். இந்த சம்பவங்களையெல்லாம் மற்றவங்களை வச்சுக்கிட்டு பேசுவார் அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர, என்னிடத்தில் விவாதிக்க ஆரம்பித்தது என்பது அவரை நான் என்னுடைய 22வது வயசில் தந்தை இழக்கிறேன். நான் ஒரு 17 வயசு நான் கல்லூரிக்கு வந்துடுறேன், அப்புறம் தான் அதை பற்றிலாம் மற்றவங்களை பற்றிலாம் பேசுகிறாரு, விவாதிக்கிறாரு. நானும் கல்கண்டை பற்றிலாம் அவர்கிட்ட பேசுகிறேன், விமர்சிப்பேன். இந்த வாரம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு எழுதியிருக்க பதில்ப்பா கொஞ்சம் ஆணவமாக தெரியுதுப்பா, தற்பமையாக தெரியுதுப்பா அப்படின்லாம் சொல்லுவார். பேச அனுமதித்தார். அதை எப்படி ரசிப்பார்? ரசித்தார். அதுதான் அவர் இடத்துல ஒரு பெரிய சிறப்பு. என்ன டே, நான் பார்த்து பிறந்தப்பேன், நீ என்னடா என்னோட எழுத்தை விமர்சிக்கிறது இல்லை, இந்த வாரம் கல்கண்டு பிடிச்சியா, என்ன எந்த கேள்வி நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, ஓப்பனாக சொல்லு அப்படின்லாம் சொல்வார். தன்னை பற்றின எதிரான விமர்சனங்களை கேட்பார். அது வந்து அவரிடத்துல நான் பார்த்த ஒரு நல்ல ஒரு விஷயம். எம்ஜிஆரோட ஒரு காலகட்டத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் உங்கள் தந்தை. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மதிக்கிற ஒரு எதிரியானார் அவர். எப்படி நிகழ்ந்தது அது? மக்கள் திலகம்ங்கிற பட்டத்தை அப்பதான் கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை ரொம்ப விரும்பி ஏற்றார். எவ்வளவோ அவருக்கு பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் எல்லாம் வந்தாலும் மக்கள் திலகம் தான் மக்கள் மத்தியிலையும் அதிகமாக போச்சு. அது ஒரு நேரம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். மக்கள் திலகம் பாருங்கள், மக்கள் செல்வன், மக்கள் செல்வர்னு அதுபாடு பின்னாடி ஒரு 50 ஆண்டு காலம் பயணிக்குது. திலகத்தை ஒரு 10 பேர் பயன்படுத்தினாங்க, மக்கள் ஒரு 15 இயக்குனர் திலகம், நடிகர் திலகம், இசை திலகம், திலகம் வார்த்தையும் பயணம் பண்ணுச்சு. அந்த வார்த்தையை அந்த பட்டத்தை ரொம்ப ரசித்தார். ஆனால் எம்ஜிஆர் மாபெரும் ஆளுமைகளை தாக்குவதில், விமர்சித்து எழுதுவதில் தமிழ்வாணன் ஒரு துணிவு காட்டினார். அந்த காலத்தில் வாரியார் சுவாமிகளை நெய்வேலியில் தாக்கிடுறாங்க ஒரு கட்சிக்காரங்க. தாங்க வேண்டிய வாரியாரை தாக்கலாமா அப்படின்னு ஒரு தலையங்க எழுதுகிறார். அதே போல் பெரியார் அவர்களை எதிர்ப்பதோ, கலைஞர் அவர்களை விமர்சிப்பதோ, எம்ஜிஆர் அவர்களை எதிர்ப்பதோ அவர் வந்து அது யாரையும் அவர் வந்து எதிர்க்கவோ விமர்சிக்கவோ தயங்கியதில்லை. அந்த மாதிரியான சில விமர்சனங்கள் அவரை காயப்படுத்தியிருக்கு, அல்லது அவர் தாக்கியிருக்கு, அல்லது ஏதோ ஒரு வகையில் விரும்பலை என்பதை மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அங்கேருந்து தான் அந்த கருத்து வேறுபாடு வந்து வளர ஆரம்பிக்குது.
அதனால் அப்பாவுடைய கல்கண்டு விமர்சனங்களையால் தான் அவர் வந்து இது பண்ணார்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் மாதிரியே கிருபானந்த வாரியாரோடும் உங்கள் தந்தைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு வந்து. ஆமாம் ஆமாம். அது என்னென்னா அவரை மேனரிசத்தை சொல்லி காமிச்சு வந்து மேடையில் பேசுவாங்க. அதை ஒருவேளை அவர் யாராவது வாரியார் சாமிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் வாரியார் சாமி மேலே ஒரு தனி மதிப்பு கொண்டிருந்தாருங்கிறதுக்கு உதாரணம், எந்த திருமண வரவேற்பு இல்லையாவது உபன்யாசம் நீங்கள் யாராவது வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய திருமண வரவேற்புக்கு வாரியார் சுவாமியினுடைய கதா ஆட்சியம். ஓ, வந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை, என்னடா ஏதாவது இசை கச்சேரி கேட்கலான்னு வந்தால் இவருடைய கச்சேரியான்னு சொல்லி. அதனால் அவர் மேலே மதிப்பும் பிற்காலத்தில் ரொம்ப, அவருடைய மறைவு காலத்துக்கு சற்று முன்பாக வரைக்கும் நல்ல சிங்கண்ண மேஸ்திரி தெருவில் அப்பா போய் பார்ப்பாங்க, அவரை போய் பார்ப்பாங்க. அதனால் பின்னால் அவர் நல்லுறவு வளர்ந்ததுங்கிறதும் உண்மை தான். சிவாஜியோட உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருந்தது உறவு? எனக்கு அதை பற்றி அதிகம் சொல்ல தெரியல. டாக்டர் ஜவஹர் அவர்கள் குமுகத்தினுடைய அதிபர், அதுக்கு பிறகு ரவி தமிழ்வாணன், இவங்களுக்கெல்லாம் வந்து சிவாஜி அவர்கள் வீட்டில் விருந்து கொடுக்குறார். ரவி போயிருக்கார், நான் போக முடியல. அப்போ தமிழ்வாணனுடைய மகன் அப்படின்னு ஜவஹர் வந்து இவருக்கு அறிவுப்படுத்துகிறாரு. சிவாஜி அவர்களுக்கு வெரி கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அப்படின்னு சிவாஜி வந்து அப்பா பற்றி சொன்ன ஒரு கமெண்ட் வந்து வெரி கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அப்படின்னு அவருடைய பாணியிலேயே. அதனால் அவரோட நெருக்கமாக இருந்த படங்கள், பல படங்கள் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். கல்கண்டிலே வெளியாக இருக்குது. அவரை வந்து ஒரு நல்ல முண்டாபனியன் போட்டுக்கிட்டு அனுமதிக்கிற அளவுக்கு, அதாவது ஃபார்மலாக தானே பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க, நெருக்கமான பத்திரிகையாளர்கள் தானே உங்களுடைய இயல்பான உடைகளை சந்திப்பாங்க. லுங்கியோடையும் முண்டாபனியனோடையும் அப்பா சந்தித்த படங்கள்லாம் கல்கண்டில் வந்திருக்கு. அதனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எப்போவுமே வந்ததே கிடையாது. உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட நூல்கள் எழுதியிருக்கார். ஒரு பக்கம் ஆராய்ச்சி கட்டுரைகள், ஒரு பக்கம் மருத்துவம், ஒரு பக்கம் கதைகள், ஒரு பக்கம் துப்பறியும் கதைகள் இப்படின்னு. இதில் உங்களை மிகவும் கவர்ந்தது அப்படின்னா எது? அவருடைய சங்கர்லால் நூல்கள் தான். ஏன்னா அந்த வயதில் பிள்ளைகளை ஈர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னா இந்த மாதிரியான துப்பறியும் கதைகள். திடீர்னு வெடிப்பு சத்தம் கேட்டது, தொடரும்னு போட்டுருவார். அவ்வளோதான், மறுவாரம் வரைக்கும் எல்லாம் எல்லாருக்கும் தாங்காது அந்த மாதிரியான இயல்பான ஆர்வத்து. ஆனால் அதை வந்து பாருங்கள், ஒரு பிள்ளைகளுக்கு முட்டாய் கொடுத்து அவர்களை ஈர்த்து அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏதோ சொல்கிற மாதிரி, அவர்கள் இளைஞர்களாக மாறின தருணத்தில் தன்னம்பிக்கை கட்டுரைகளை எழுத ஆரம்பிச்சிட்டார். அந்த இளைஞர் அந்த சிறுவர்களெல்லாம் கைப்பற்றி கொண்டார். அவர்களுக்கு பக்குவம் வர்ற வயசில் அவருக்கு தன்னம்பிக்கை மனிதர்களாக அவர் மாற்றினார். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை நான் நாவல் ஆசிரியர்கள் நான் யாருமே பார்க்கல. நாவல்லாம் தொடர்ந்து நாவலே எழுதினாங்க. அப்துல் ரஹீம் போன்றவர்கள், ஐயா சத்தியம் உதயமூர்த்தி போன்றவர்கள்லாம் வாழ் முன்னேற்றம் எழுதுனா வாழ் முன்னேற்றம் தான் தொடர எழுதினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை அப்படியே கையில் வச்சுருந்து அவர்களுக்கு பின்னாடி என்ன தேவைங்கிறத பின்னாடி கொடுத்ததெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு அழகாக எனக்கு தோணும். தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அவர்? நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் அப்போ எனக்கு வந்து நல்ல பக்கம் வந்துச்சு. ஏன்னா 1972லாம் படம் எடுக்கிறாங்க. துடிக்கும் துப்பாக்கி, துப்பாக்கிய துணை, பிள்ளைப்பாசம், பம்பாயில் சீழி, இன்னொரு மொழி மாற்றப்படும் ஆறு படங்கள். இந்த ஆறு படங்களுமே சிறு சிறு தொகை கிடச்சிது. அந்த காலத்தில் ஒரு 45,000 ரூபா கிடச்சி ஒரு படத்துக்கு சராசரியாக கிடச்சிது. அவர் எல்லாருமா சேர்ந்து தூண்டி விட்டாங்க, இவ்வளவு கதைகள் எழுதுறீங்க, இவ்வளவு துப்பறிங்க, ஒரு மாபெரும் கூட்டம்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்போ ஜெய்சங்கர் அவர்களுடைய நட்பும் நல்ல நண்பர் ஜெய்சங்கர். ஏன்னா ஜெய்சங்கரை பத்திரிக்கை வழியாக வளர்த்தெடுத்தவர்கள் வந்து தமிழ்வாணனும் ஒருவர். உண்மை உண்மை. ஏன்னா அவரை நிறைய ஊக்கப்படுத்தி ரொம்ப வருகிறார் தென்னக ஜேம்ஸ் பாண்ட் இதெல்லாம் சொல்லி ஒரு ஏதாவது அட்டப்படக்கட்டு. ரெண்டு பேருக்கு நல்ல நட்பு, நல்ல நட்பு இருந்துச்சு. ஜெய்சங்கர் அவர்களுக்கு நன்றி உணர்ச்சியே இருந்துச்சு அப்பா மேலே. அதனால் இவர் கேட்டதுமே ரொம்ப ஒரு எளிய தொகைக்கு, அந்த காலத்தில் நல்ல தொகை வாங்கிட்டு இருந்த ஜெய் அவர்கள், அவருக்கே உரிய பண்பு, நல்ல ஒரு அருமையான மனிதர் அவர். தமிழ்வாணன் ஏதோ பத்திரிகையாளர் எடுக்கிறார், ஆனால் சொன்னாராம் ஜெய்சங்கர் சொன்னார், வேண்டாம் அந்த திரைப்பட முயற்சியெல்லாம் பார்த்துக்குங்க, உங்களோட இயல்புக்கு அது சரியாக வராதுன்னு. இல்லை இல்லை, அப்பா முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரு புல்டோசர் மரம் சரியான செட்டி கொட்டி பாறை எல்லாத்தையும் புல்டோசர் தள்ளிட்டு போகும்போது அது மாதிரி அவர்கிட்ட எதிர்த்து நிற்கவே முடியாது யாருமே, எங்கள் தாயார் உட்பட. அதனால் முடிவெடுத்துட்டார். அதுக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து எடுப்போம். ஆனாலும் திரைப்படம் எடுத்ததில் அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் கெட்டது என்று நாங்கள்லாம் கருதுவோம். ஏன்னா அப்பா எதையுமே முறையாக நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், அதை சொன்னால் சொன்னபடினு இது பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மும்பையிலேருந்து வந்த நடிகை ஷப்னம், அப்புறம் சொல்லக்கூடாது இங்கே தமிழக நடிகர்கள் சில பேர்லாம் ஷூட்டிங்னால் சரியான நேரத்துக்கு வரமாட்டாங்க, கிளைமேக்ஸ் காட்சியில் ஆப்பிள் ஜூஸு சரியான நேரத்துக்கு வரலன்னு
தான் நடிக்க இருந்த காட்சியில் விப்கன் எடுத்து கழட்டி போட்டு வீட்டுக்கு போயிட்டார் ஒரு பிரதானமான நடிகர். ஆனால் உறுதியாக சொல்லணும், ஜெய்சங்கர் அல்ல. அந்த மாதிரிலாம் நடந்தது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கலை. என்ன திரையுலகத்தில் எப்படி ஒரு மாறலே இல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம், அவருக்கு அவர் வாழ்ந்த உலகம் வேறு, அவர் வந்த உலகம் வேறு, ரெண்டுத்துக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்குது. அதனால் அவரால் ஜீரணிக்கவே முடியல. கொஞ்சம் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதோன்னு கூட நான் கருதுகிறேன். ஆனால் 72 படம், 77 தான் மரணம். இருந்தாலும் ஒட்டு மொத்தத்தில் திரையுலக அனுபவம் அவருக்கு பல புதிய வாழ்க்கை பரிணாமங்களை கொடுத்துச்சு. அப்புறம் எழுத்தாளர்கள் என்ன பெருமானம் பார்க்க முடியாதுல்ல, ஆனால் காதலிக்கு வாங்குற 100,000 ரூபா பார்த்தோம். அதை கொண்டு அண்ணா நகரில் மனை வாங்கினோம், எங்கள் சகோதரருடைய திருமணத்தை நடத்தினோம். அதெல்லாம் பொருளாதார சாத்தியங்களால் அது வந்து ரொம்ப நிறைய நல்லபடியாக முடிஞ்சுது. அதனால் ஒட்டுமொத்தத்தில் அப்பாவுடைய திரையுலக அனுபவம் என்பது அவருக்கு நல்ல ஒரு பேரையும் புகழையும் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆனால் பல பேர் வெளியில் சரியாக போகலைன்ற மாதிரி, அது ஏன் அப்படி வெளியில் பரப்பினாருன்னு தெரியல, சரியாக போகலைன்னு அவரே சொல்லுவார். ஒருவேளை அவர் என்ன எதிர்பார்த்தாரோ தெரியல. மிகவும் கடுமையாக விமர்சித்ததுனால எதிர்வினைகளை வந்து சந்தித்தவர் உங்கள் அப்பா. ஆமாம். அப்போ உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஏன் இது மாதிரி எழுதுறீங்க, இது மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கீங்களா? நிறைய சொல்லுவோம். எங்கள் தாயாருக்கு தான் அதை சொல்லக்கூடிய ஒரு அந்த உரிமை இருந்தது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள், அதை சொன்னால் கொஞ்சம் பயந்தான் எங்களுக்கு. அப்பானாலே ஒரு மாபெரும் அண்ணாந்து பார்க்குற உயரத்தில் தான் அவர் இருந்தார். அப்பா சொல்லும்போது நாங்கள்லாம் கூட இருந்தோம், ஆமாம்மா அப்படின்னு அந்த ஆமாம் அந்த ஒரு என்டாஸ் பண்ணுற ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் சொல்லுமே தெரிஞ்சிடும். அப்புறம் நாங்கள்லாம் அப்பா ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு பொதுமேடைக்கு, நாங்கள்லாம் சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க, பார்த்து பேசுங்க, கான்ட்ரவர்சியில் விவகாரமாக பேசிட்டு வராதிங்க, எதாவது சூடாக பேசி விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு சண்டை வம்பு பிரச்சனை. அது அது என்னென்னா, மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக சொல்லுகிறது. அவர் துணிமையை துணைங்கிற ஒரு தாரக மந்திரம் அவர்கிட்ட இருந்ததுனால அப்படி தான் அவர் பேசுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருந்தது இல்லையா. அதனால் அவர் வந்து பேசும்போது நாங்கள் பயந்து, அவர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து நல்லபடியாக வருவாரா, அவருடைய காரெல்லாம் தாக்கி உடைச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் நடந்திருக்கு. அதனால் அதெல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம். எங்களுக்கு சொல்லக்கூடிய வயசு பக்கம் இல்லை, ஆனால் அம்மா நிறைய சொல்லி அனுப்புவாங்க. எங்கள் சித்தப்பா சூனப்பனா சித்தப்பான்னு சொல்லுவாங்க, அப்பாவுடைய உடனடி தம்பிக்கு அடுத்த தம்பி அவங்க. அவங்க சொல்லுவாங்க, அண்ணன் பார்த்தண்ணே விவகாரமாக அதுவும் பேசிடாதீங்க, இன்றைக்கி கட்சிக்காரங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் சொல்லி அனுப்புவார். எங்களுக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கல்கண்டு வெளியாகிற நாளில் வரக்கூடிய சில எதிர்ப்புகளும் தொலைபேசிகளும் அதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வெளிப்படையான விமர்சனங்கள், கேலின்னா கேலி, மாபெரும் தலைவர்களை கூட பத்திரிகை பரபரப்பாக விற்றதுக்கு அது ஒரு காரணம். அதே மாதிரி திரை விமர்சனங்கள்லேயும் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள். உங்கள் அப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பர் மின்னல், அவரை உங்களுக்கு தெரியுமா? நல்லா நினைவு இருக்கு. அவர் வந்து அட்வர்டைஸிங் ஏஜென்சி நடத்தினார், அவரோட தான் இதில் போனாங்க, ரொம்ப நெருக்கமானது. அவருடைய அப்பாவுடைய திரைப்பட முயற்சிக்கு அவரும் ஒரு தூண்டுதல்னு சொல்லலாம். அந்த வகையில் எனக்கு நல்லா மின்னல் சார் ரொம்ப நல்லா நினைவு இருக்காங்க. உங்கள் அப்பா தான் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிட்ட முதல் மனிதராக நான் சினிமா உலகத்துலேயும் திரைப்பட பத்திரிகை உலகத்துலேயும் பார்க்கலாம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப என்ன வியப்பாக இருக்குது என்னென்னா, இன்றைக்கி ட்ரேட்மார்க்கு, எம்பளம், லோகோலாம் பேசுகிறோமே, 1948 கண்ணாடி அணிந்து தோற்றம் அளிக்கிறாரு, ஒரு 60களில் தொப்பி அணிந்து தோற்றம் அளிக்கிறாரு, தொப்பியையும் கண்ணாடியும் வரைந்து தபாலையும் சேர்த்தால் தமிழ்வாணனுக்கு தான் வந்ததே தவிர எம்ஜிஆர் அவர்களுக்கோ, வெறும் கண்ணாடி அணிந்ததுனால கலைஞர் அவர்களுக்கோ, அல்லது சமகாலத்தவராக இருந்த ராஜாஜி போன்றவர்களுக்கோ, முசிறி புத்தனையா வந்து அணிஞ்சாங்க, பித்துக்குளி முருகதாஸ் ஐயா அணிஞ்சாங்க, எவ்வளோ பேர் கருப்பு கண்ணாடி அணிஞ்சாங்க, ஆனால் தமிழ்வாணனில் தான் வந்து அடைஞ்சது. ஏன்னா கருப்பு கண்ணாடியார் என்று சொன்னாலே தமிழ்வாணன் என்கிறேன். அப்போ அவருடைய திட்டமிட்ட அணுகுமுறை, நாள்பட்ட சிந்தனை, தீர்க்க தரிசனம்னு நினைக்கும் போது இது வந்து தற்செயலாக நிகழ்ந்ததாக நான் கருதவே இல்லை. ஒரு திட்டமிட்ட ஒரு அணுகுமுறை தான். ஒரு மனிதன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு இதெல்லாம் வழிகள்னு அவர் பார்த்துருக்காரு. அது உண்மையிலே வியப்பாக இருக்கு நினைக்க நினைக்க. நீங்கள் இப்படி ஒரு எழுத்தாளராக வருவீங்கன்னு எந்த காலகட்டத்திலேயாவது நினச்சதுண்டா? அதுக்கான அறிகுறிகள்லாம் இருந்ததே தவிர. உங்களுடைய தந்தை மறைவுக்கு பின்னால் கல்கண்டு என்ற ஒரு மாபெரும் பத்திரிகையினுடைய ஆசிரியராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, அதை எப்படி உணர்ந்தீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. குமுதம் ஆசிரியரான எஸ்ஏபி அண்ணாமலைக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இருந்த உறவை பற்றி சொல்லுங்கள். அதாவது அந்த மாதிரி ஒரு நட்பு பார்ப்பது ரொம்ப அபூர்வம். ஏன்னு கேட்டிங்கன்னா,
இருக்கும்.